ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க ஐஎஸ்எல் ரோல்ஸ் தமிழ் இன்னிக்கு வந்து நம்ம வந்து வீடியோவில் என்ன ப எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஐஎஸ்எல் வந்து மோஸ்ட்டாக எல்லா க்ளப்ஸுமே அவங்க ஃபாரின் சைனிங்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க சென்னை இனிவெர்ஸியும் முடிச்சிட்டாங்க இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வரலை இது வந்து மார்க்கஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இப்போ இந்த ஐஎஸ்எல்லில் வந்து லெவன் கிளப்ஸ் வந்துச்சு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஈச் கிளப்போட கோச்சோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் என்னன்றது தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காலை அப்போலாம் வாங்க ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹைதராபாத் எஃப்சி வந்து சொல்லப்போனால் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஃபாரின் சைனிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டட் பட் அவங்க வந்து சிக்ஸ் ஃபாரினர்ஸோடு இருக்காங்க அதோடய கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல நெஸ்டர் வந்து டீமில் இருக்காரா இல்லையானு எங்களுக்கு தெரிய வரல ஓகே இவங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வந்து மனோலா மார்க்ஸ் இவரோட ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபார்மேஷன் இதில் பார்த்தோம்னா வந்து ரெண்டு சென்டர் பேக் இருப்பாங்க ரெண்டு ஃபுல் பேக்ஸ் ரைட் பேக் லெஃப்ட் பேக் இருப்பாங்க ஒரு பாக்ஸ் டூ பாக்ஸ் மிட்ஃபீல்டர் இருப்பாங்க ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் கட்டின் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு பிளேயர் இந்த ஆரோ மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அட்டாக் அட்டாக்கிங் டைமில் வந்து இந்த லெஃப்ட் மிட்ஃபீல்டர் வந்து இப்படி இந்த பாக்ஸ் இப்படி உள்ளார வந்து போகும்போது பெனிட்ரேட் ஆகி போகும்போது இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் பேக் வந்து ஓவர்லாப் பண்ணி கிராஸ் போடும்போது கோல்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு அதே மெத்தட் தான் வந்து இந்த விங்குக்கும் அப்ளை ஆகும் ஸோ வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம்னா வந்து சென்னை நெஃப்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தவிர உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடட் பா பார்ப்போம் நார்த் ஈஸ்ட் யுனைட் வந்து அவங்களும் வந்து அவங்களோட ஃபாரின் சைனிங்ஸ் வந்து ஃபைவ் ஃபாரின் சைனிங்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு இருக்குது முடிச்சிருவாங்க நாங்கள் நினைக்கிறோம் பார்க்கலாம் உங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வந்து கெராட்னஸ் இவர் தான் வந்து யங்கஸ்ட்டு கோச்சின் ஐஎஸ்எல்னே சொல்லலாம் இவர் வந்து ஆல்ரெடி லிவர் பூல் மாதிரி டீமுக்கெலாம் வந்து யங் டீமுக்கு வந்து கோச் பண்ணியிருக்காரு நிறைய அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு ஸோ இவரை வந்து நார்த் ஈஸ்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இவரோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமானது தான் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இதுதான் வந்து இவரோட ஃபார்மேஷன் ஓகே இப்போ இந்த ஃபார்மேஷன் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேஷனில் யார் யார் இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் ஒரு ரைட் சென்டர் பேக் அப்புறம் ரைட் பேக் லெஃப்ட் பேக் அப்புறம் ஃபோர் மிட்ஃபீல்டர்ஸ் அப்புறம் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் இவங்க தான் வந்து இந்த ஃபார்மேஷனில் வந்து இருப்பாங்க சரி இந்த ஃபார்மேஷன் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் எப்பவுமே சென்டர் பேக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஆடிக்கிட்டு இருப்பார் அந்த டைமில் வந்து மிட்ஃபீல்டில் இருந்து ஃபார்வர்ட் லைனுக்கு பால் போடுறதுக்கு ஒரு மிட்ஃபீல்டர் இங்கே இருப்பார் இந்த சிஎம் வந்து இங்கே பார்க்குறீங்களா அது அதே மாதிரி லெஃப்ட் பேக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் லீட் மாதிரி அட்டாக் இருந்ததுன்னா வந்து நேராக உள்ளார போய் கிராஸ் போடுவார் லெஃப்ட் பிங் வந்து இன்னர் த இன்னர் ஆஃப் த ஃபீல்டில் வந்து ஆடுவாங்க அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து இந்த பக்கமும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆடுவார் இந்த லெஃப்ட் சைடில் வந்து அட்டாக் ஏறும்போது இந்த நான் இந்த இமேஜில் காட்டுருக்க மாதிரி வந்து ஆப்ரேட் ஆகும் ரைட் சைடில் அட்டாக் ஆகும்போது இதுக்கு கவுண்டர் பார்ட்டாக வந்து இதே மாதிரி இந்த பக்கம் ரைட் விங்கில் ஆட் ஆப்ரேட் ஆகும் இதுதான் வந்து அவங்களோட ஃபார்மேஷன் இது வந்து எப்படி பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஃபீல்டில் வந்து ஆடுற மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் லெஃப்ட் பேக் வந்து மேலே ஏறி போய் ஆடி ஆகணும் இது இந்த ஃபார்மேஷனில் வந்து ஃபுல் பேக்ஸுக்கு வந்து நல்ல ரோல் இருக்குது அதே மாதிரி அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அதே மாதிரி பாலை வந்து இவங்க வந்து மோர் பாசஸ் வந்து போட்டு ஆடுவாங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபா ப்ளேயர்ஸுமே வந்து கிட்ட க்ளோஸ் இன் விசினிட்டி ஆஃப் த அதர் பிளேயர் தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ வந்து ஈஸியாக பாசஸ் போட்டு ஆட முடியும் ஒரு டாக்டிக்கலான ஒரு ஃபார்மேஷன் இது இது வந்து இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணணும்னா வந்து நம்ம வந்து ஒரு அட்டாக்கிங் ஃபார்மேஷன் தான் ஆடி ஆகணும் அதே மாதிரி க்ளோஸ் க்ளோஸ் பால் டக் டக்குன்னு பாஸ் பண்ணுறதுனால ஹை ப்ரெஸ்ஸிங் பண்ணோம்னா இந்த ஃபார்மேஷனை வந்து பீட் பண்ண முடியும் அடுத்து நம்ம வந்து ஒடிஷா எஃப்சிக்கு போகலாம் ஒடிஷா எஃப்சி வந்து அவங்களோட ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா வந்து அவரோட கோச் வந்து யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அவர் வந்து பார்த்தோம்னா ஸ்டூவர்ட் பேக்ஸ்டர் இவர் ஒரு இங்கிலாந்து கோச் ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் டீமுக்கு வந்து கோச் பண்ணியிருக்காரு இவரோட ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இவரும் அதே ஃபார்மேஷன் தான் ஃபோர் டூ த்ரீ ஒன் அல்ல சென்னை எஃப்சியும் இதே ஃபார்மேஷன்ன்றதுனால இந்த ஃபார்மேஷன் பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியும் ஸோ வந்து இதை பற்றி வந்து நான் இப்போ வந்து அப்படி ஸ்கிப் பண்ணி ஜ ஈஸ்ட் பெங்காலுக்கு போகிறேன் ஈஸ்ட் பெங்காலில் வந்து யார் இப்போ வந்து இவங்க வந்து புது டீம் புது என்டிடி ஐஎஸ்எல்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க மோஸ்ட்லி இவங்க ஃபாரின் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இவங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வந்து ராபி ஃபோலர் இவர் வந்து நேற்று தான் வந்து இந்தியாவில் வந்து இறங்கினார் இவங்களோட ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் இதுதான் வந்து இவங்களோட ஃபார்மேஷன் சரி இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்துக்கோங்க சென்ட்ரு பேக் சென்ட்ரு பேக் சென்ட்ரு பேக் கிட்டத்தட்ட மூணு சென்டர் பேக் வந்து டிஃபென்ஸ் லைனில் இருப்பாங்க ரெண்டு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் ஒரு ரைட் மிட்ஃபீல்டர் லெஃப்ட் ஃபார்வர்ட் ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கர் இதில் வந்து இவங்க எப்படி பார்த்தோம்னா வந்து மோஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பிளேயர்ஸை வந்து ஃபார்வேர்ட் லைனில் வந்து டிப்ளாய்ட் பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஸோ பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து மோஸ்ட்லி அட்டாக்கிங் ஃபார்மேஷன் தான் இந்த ஃபார்மேஷன் சொல்லலாம் ரெண்டு அஞ்சு பேர் அதே தான் ஈக்குவலாக பிரித்து வச்சிருக்காங்க டீமை வந்து மோஸ்ட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து அட்டாக்ல இருக்கும் ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து டிஃபென்ஸில் இருக்கும் இதில் வந்து அந்த ரெண்டு மிட்ஃபீல்டர் தாங்க ஒரு பயங்கரமான குருஷியல் ரோல் பிளே பண்ணுவாங்க ரைட் சைடில் அட்டாக் ஏறும்போது லெஃப்ட் சைடில் டிஃபென்ஸை பார்த்துக்க வேண்டியது இந்த லெஃப்ட் மிட்ஃபீல்டும் சென்ட்ரல் மிட்ஃபீல்டு உங்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அட்டாக் ஏறும்போது இந்த சென்டர் மிட்ஃபீல் ரைட் ஃபீல்ட் மிட்ஃபீல்டுவும் வந்து இந்த சப்போர்ட் கொடுக்கணும் த்ரீ சென்டர் பேக்ஸுக்கு கவுண்டர் அட்டாக்குன்னு பார்க்கும்போது இந்த டீம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வந்து ஈக்குவலான பிளேயர்ஸ் வந்து டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க ஃபார்வர்ட்லேயும் இருக்காங்க அடுத்து வந்து நம்ம வந்து ஜம்ஷெட்பூருக்கு ஜம்ப் ஆகும் ஜம்ஷெட்பூர் வந்து நம்ம கிட்டே இருந்து ஓவன் கையில் வந்து வாங்கிட்டாங்க அவர் வந்து இப்போ அந்த டீமுக்கு வந்து இப்போ கோச்சாக இருக்காரு அவரோட ஃபார்மேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சென்னை எஃப்சியில் என்ன பண்ணாரோ அதை தான் அங்கேயும் பண்ணுவார் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபார்மேஷன் தான் அங்கே அதுக்கு அவருக்கு ஏற்ற அவருக்கு கிடச்சிருக்கிற பிளேயர்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸை வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் போட்டு ஆட வைப்பார் அடுத்து வந்து நம்ம எஃப்சி கோவா நம்மளோட டீசெண்ட் ட்ரைவர்ஸ் ஐஏஎஸ்னால் அவங்க வந்து எஃப்சி கோவா தான் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும் ஹை இன்டென்சிட்டி மேட்ச்சாக இருக்கும் சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாவுக்கும் இவங்களோட கோச் வந்து பார்த்தோம்னா ஜுவான் ஃபெராண்டோ இவர் வந்து சாதாரண கோச்சில் இவர் ஸ்பானிஷ் கோச் தான் இவரோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஃபோர் டூ த்ரீ ஒன் இவரும் அதே ஃபார்மேஷன் தான் இதுவும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர் டூ த்ரீ ஒன் பற்றி அடுத்து வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து என்ன யார் கோச்சிங் பார்த்தோம்னா வந்து கிபு விசுனா இவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் ப்ரொஃபஷனல் கோச் போலாண்டு நாட்டோட ச பாஸ்போர்ட் வச்சிருக்காரு போலீஷ் தான் இவர் டபுள் சிட்டிசன்ஷிப் இது இவரோட ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஃபோர் த்ரீ த்ரீ இது வந்து அட்டாகிங் ஃபார்மேஷனா இல்லை ஹோல்டிங்காக இல்லை ஃப்ளாட்டாக இல்லை டிஃபென்சிவான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியலங்க ஆல்மோஸ்ட்டாக எல்லாமே ஏன்னா ஃபோர் த்ரீ த்ரீல வந்து அட்டாக்கிங்லேயும் வந்து ஒரு ஃபார்மேஷன் அட்டாக் மைண்டடான ஃபார்மேஷனாக இல்லை டிஃபென்ஸ் மைண்டடான ஃபார்மேஷனு வந்து நிறைய இருக்குது அது வந்து கிபு விசுனால் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல பட் இந்த ஃபார்மேஷன் வந்து பேசிக்காக எப்படி ஆப்ரேட் ஆகும்னா சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் ரைட் மிட்ஃபீல்ட் லெஃப்ட் மிட்ஃபீல்ட் அட்டாக் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விங்கிலையும் ஏறும்போது இந்த விங்கில் இருக்கிறவங்க டிஃபென்ஸ்க்கு வந்துடுவாங்க சேம் த போன வாட்டி பார்த்தா அதே ஃபார்மேஷன் மாதிரி தான் ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து மும்பை சிட்டியை பற்றி பார்க்கலாம் மும்பை சிட்டி வந்து ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கோவன் பிளேயர்ஸ் கோவன் கோச் எல்லாருமே வாங்கிட்டாங்க இவங்களோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வந்து செர்ஜியோ லொபேரா இவரோட ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன் தான் அதே ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபார்மேஷன் தான் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் நேராக ஸ்கிப் பண்ணுறேன் ஏடிகே மோகன் பகான் ஏடிகே மோகன் பகானோட கோச் யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஆண்டோனியா ஹபாஸ் இவர் லாஸ்ட் சீசன் நமக்கு ஒரு டைட்டில் அடித்தார் நம்மளை எதிர்த்து இவரோட ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா வந்து த்ரீ ஃபைவ் டூ ஒன் அதாவது இந்த ஃபார்மேஷன் பற்றி சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்மேஷன் பட் இந்த ஃபார்மேஷனில் வந்து பிளேயர்ஸ் சீக்கிரமாக அலக்ட் பண்ணி ஆடுறது வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் டிஃபென்ஸில் நீங்கள் பஸ்ஸை பார்க் பண்ணணும் கோலே போக விடக்கூடாதுனால் இந்த ஃபார்மேஷனில் வந்து நீங்கள் அப்படியே இந்த மிட்ஃபீல்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கலாம் இல்லை எனக்கு அட்டாக் வேணும் நிறைய கோல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் டோட்டலாக வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேஷனுங்க த்ரீ ஃபைவ் டூ ஒன் இது வந்து ஒரு ப பயங்கரமான ஃபார்மேஷன் அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபீல்டில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பிளேயர்ஸை வந்து புரிய வச்சு ஃபிலாசி கிரியேட் பண்ணி ஆட வைக்கிறதும் வந்து ஒரு பெரிய விஷயம் அதை தான் வந்து அண்டோனி ஹபாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்லவே தேவை லெஃப்ட் விங் லெஃப்ட் விங் பேக்கில் வந்து சூசேவ் ஆடுவார் ரைட் விங் பேக்கில் வந்து பிரபீர் ஆடுவார் லெஃப்ட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து டேவிட் வில்லியம்ஸ் ஆடுவார் ரைட் ஸ்ட்ரைக்கர் வந்து கிருஷ்ணா ஆடுவார் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் வந்து வந்து மேடி சோசா ஆடுவார் இல்லைனா இந்த வருஷம் என் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் பிராடன் இன்மேன் வந்து ஆட வாய்ப்பு இருக்குது சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் வந்து ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜாவி ஹெர்னாண்டஸ் இன் வந்து எடு கார்ஷியா மூணு சென்டர் பேக் பார்த்தோம்னா வந்து பிரீத்தம் கோட்டல் அப்புறமா வந்து சுமித் ரத்தி அப்புறம் நடுவில் வந்து சந்தேஷ் ஜிங்கன் கோல் கீப்பர் வந்து அரிந்தம் ஸோ வந்து இவங்களோட ஃபே அதே மாதிரி இவங்க வந்து நிறையாவே பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க அந்த டிஎம் பொசிஷனில் வந்து எஸ்கே சாகில்னு ஒரு பிளேயர் இருக்காரு போன வருஷம் ஏடிகே மோ மோகன் பகானுக்கு மோகன் பகான் சாரி மோகன் பகானுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ அவரும் வந்து இந்த பொசிஷனில் அடவம் வைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா பெங்களூரு பெங்களூர் வந்து அவங்களோட நம்மளை ரைவல்ஸ் சதன் டாபின்னு சொல்லுவாங்க இவங்களோட கோச் வந்து பார்த்தோம்னா கார்லஸ் குவாட்ரத் இவரோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா அதே ஃபோர் டூ த்ரீ வந்தாங்க ஓகே அடுத்து சென்னை என்ஃப்சி சென்னை எஃப்சியோட கோச் வந்து நமக்கு வந்து ஒரு ஹங்கேரியன் வந்திருக்காரு அவரோட ஃபார்மேஷன் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ த்ரீ தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஃபோர் டூ த்ரீ ஒன் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவரோட ஃபார்மேஷன் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம போன வருஷம் வந்து நமக்கு ஒரு கீ ஒரு சக்ஸஸ் கிடச்சிதுன்னா அது வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபார்மேஷன் தான் இதே ஃபார்மேஷன் தான் ஷாபாவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் ஸோ வந்து ஃபார்மேஷனில் சேஞ்ச் இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ இந்த பொசிஷன்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன் இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஒரு ஃபாரின் சைனிங் வந்து பண்ணிட்டாங்க பட் இன்னும் நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து வரலை அனவுன்ஸ்மெண்ட் வரலை ஆனால் பண்ணிட்டாங்கன்னு மார்க்கஸ் சொல்லிட்டாரு சரி இப்போ நம்ம வந்து டிஃபன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் கோல் கீப்பர் வந்து கேட் தான் டவுட் இல்லை சென்டர் பேக் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு சைடு வந்து ஈனஸ் ஆடுவார் இன்னொரு சைடு வந்து எலிசாபி ஆடுவார் ரைட் பேக்கில் வந்து ஒன்று எட்வின் ஆடுவார் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இல்லைனா வந்து ரேகன் சிங் சப்போஸ் எட்வின் வந்து மிட்ஃபீல்டில் ஆட வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து ரைட் பேக்கில் வந்து ரேகன் ஆடுவார் இல்லைனா வந்து எட்வின் தான் ரைட் பேக்கில் ஆடுவார் அதே மாதிரி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் பார்த்தோம்னா வந்து மூணு நாலு பேர் இருக்காங்க மெமோ ஆடுவார் தனபால் கணேஷ் ஆடுவார் ஜெர்மன் பிரீத் சிங் ஆடுவார் எட்வின் ஆடுவார் நாலு பேரும் ஆடுவாங்க அந்த பொசிஷனில் மாதிரி சென்ட்ரு மிட்ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா இந்த பொசிஷன் வந்து தாப்பாக்குனே ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருந்த பொசிஷன் இப்போ தாப்பா வந்து சப்ஸ்டியூட் பண்ணனும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் நல்லா இல்லைனா இல்லை வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த கேமுக்கு வந்து கோப்பப் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ரீனிவாசன் பாண்டியனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆட வைக்கலாம் ஓகேவா அதே மாதிரி லெஃப்ட் பேக்கில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜெரி தான் அவன் நம்ம வந்து சீசன் ஸ்டார்டிங்க நம்ம கூட இருக்காரு ஸோ இந்த லெஃப்ட் பேக் பொஷனில் வந்து ஜெரி ஆடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா லெ லெஃப்ட்டு மிட்ஃபீல்டில் வந்து யார் ஆடுவார்னா சாந்தே தாங்க ஆடுவார் ஒன்று அவர் வந்து இந்த லெஃப்ட் பேக் வந்து இங்கே இருக்கும்போது ஒன்று நேராக உள்ளார போய் கிராஸ் போடுவார் இல்லைனா உள்ளார கட் பண்ணுவார் அந்த டைமில் வந்து இந்த லெஃப்ட் பேக் ஓவர்லாப் பண்ணி போய் கிராஸ் போடுவாங்க ஓகேவாங்களேன் அடுத்து வந்து ரைட் மிட்ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து இஸ்மா தாங்க இஸ்மா தான் ஆடுவார் ஏன்னா அவர் வந்து நிறையவே ரைட்டிங் ஆடி ஆடிருக்கார் அவர் வந்து ஆட வாய்ப்பு இருக்குது சிஐஎம் பொசிஷனில் வந்து ரஃபேல் க்ரிவாலரோ இல்லைனா இப்போ நமக்கு வந்து அந்த புது ஏஷியன் பிளேயர் ஃபத்துலோ ஃபத்துலேவ் ஆடுவார் இப்போ கிரிவலாரோவை வந்து ஓகே நான் வந்து நைன்டி மினிட்ஸும் ஆடுவேன் அப்படின்னு வந்து ஒரு இல்லை ஹை ப்ரெஸிங் கேமில் வந்து நிறைய ஸ்டெமினா லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து அந்த இடத்துல ஃபத்தில் வரைக்கும் விடலாம் இல்லைனா வந்து இஸ்மாவை வந்து ஸ்ட்ரைக்கரில் போட்டுவிட்டு ஃபத்துலோ ஃபத்துல வே ரைட் மிட்ஃபீல்டில் போடலாம் க்ரிவலாரோ வந்து கண்டினியூஸாக ஆடலாம் இல்லைனா நமக்கு புதுசாக ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து சென்டர் ஃபார்வர்டில் போட்டுவிட்டு ரைட் மிட்ஃபீல்டில் இஸ்மாவை போட்டுட்டு சிஐஎம்ல வந்து ரஃபேல் கிருபலாரோவை போட்டுட்டு ஒரு செவன்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் ரஃபேல் கிருபலாரோக்கு பதிலாக ஃபத்துலோ ஃபத்துலேயை வந்து இறக்கி விடலாம் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் மிட் ஃபீல்டில் வந்து அபிஜித் சர்க்காரையும் ஆட வைக்கலாம் ரைட் மிட் ஃபீல்டில் வந்து இஸ்மாவும் இல்லை ஃபத்துல ஃபத்துலும் இல்லைனா வந்து அமன் சேத்ரி ஆட வைக்கலாம் சென்ட்ரல் ஃபார்வர்டில் புதுசாக வர ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் இஸ்மா ஆட வைக்கலாம் இல்லைனா ரஹீம்மலியாக ஆட வைக்கலாம் ஸோ வந்து ஷாபாக் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்குது ஃபார்வர்ட் லைனில் ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சீசன் வந்து சென்னை நவசி ரொம்ப கீழே போகணும்னு சொல்ல முடியாது ரொம்ப மேலே வரும்னு சொல்ல முடியாது பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோட்டல் ஐஎஸ்எல் வந்து மொத்தமாக எல்லா க்ளப்ஸுமே பார்க்கும்போது முக்கால்வாசி கிளப்ஸ் வந்து ஃபோர் டூ த்ரீ வந்து எடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா வந்து இது ஈஸி டு அடாப்ட் அதே மாதிரி வந்து நிறைய பழக்கப்பட்ட ஆடி இருப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ் தான் இந்த ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபார்மேஷனுக்கு ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேஷன் வந்து நிறைய கோச்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்களோட ஃபிலாசிக்கு பிளேயர்ஸை கொண்டு போகாமல் பிளேயர்ஸோட ஃபிலாசபிக்கு அவங்க வராங்க இது வந்து ஒரு ஈசலோட ஒரு ஒரு பியூட்டினே சொல்லலாம் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லலாம் கோச்சஸோட ட்ரெண்டுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் தான் பிடிச்சிதான் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ